அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் அந்த மாதம் ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதில் குறிப்பிட்டு தமிழ் மாதங்களில் இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை இப்படிப்பட்ட குணாதிசயம்தான் கொண்டிருக்கும், அல்லது அந்த குழந்தையுடைய குடும்பத்தில் இது போன்ற விஷயமெல்லாம் நடக்கும், அவங்க பெரிய ராஜயோகம் பெற போகிறாங்க, அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க, அதே போல் அவர்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதில் இப்போது நாம் ஐப்பசி மாதம் பிறக்க கூடிய குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்களும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். துலாம் ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்ட லக்ஷ்மி யோகம் கூடி வருமா. ஆனால் இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஐப்பசி மாதம் குழந்தை பிறந்தால் அது அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கும்போது நாம் இன்னைக்கு பொதுவாக ஐப்பசி மாதம் குழந்தை பிறப்பது நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கா, அல்லது வேறு ஏதாவது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பா புரட்டாசி மாதம் குழந்தை பிறந்தா புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த ஐப்பசி மாதம் குழந்தை பிறந்தா அது அப்பாவுக்கு கஷ்டமா, அவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணாதிசயம் எல்லாம் எப்படி இருக்கும், இது போன்ற நிறைய விஷயம் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க ஐப்பசி மாதம் பிறந்திருக்கீங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க ஐப்பசி மாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னாலும், இந்த நாம சொல்லக்கூடிய இந்த குணாதிசயங்கள்லாம் உங்களுக்கும் ஒத்துப்போகிறது அப்படின்னாலும், மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. எவ்வளவு தூரம் இந்த கருத்து உங்களுக்கு ஒத்து போகிறது என்று நீங்க சதவீதத்தோட கீழே பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொருவருக்குமே ஜோதிட பலன் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குங்க. அதில் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தீராத கடனாகவே இருக்கும், கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே தடையாகவே இருக்கும். இப்படி என் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், மூன்றே நாட்களில் அந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ளும் வகையில் சரியான பரிகார பலன்கள் சொல்கிறாங்க. அப்படி ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தாங்க சொல்லப்படுது. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் இப்போது ஐப்பசி மாதம் குழந்தை பிறப்பது நல்லதா கெட்டதா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வர்றது தான் ஐப்பசி மாதம். ஒவ்வொரு மாத பிறப்புமே சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய அடிப்படையில் கணக்கிடப்படுது. சூரியன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகும் நாள் ஐப்பசி மாத பிறப்பு. துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் துலாம் மாதம் அல்லது ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாதம் குழந்தை பிறக்கிறது தந்தைக்கு ஆகாது அப்படின்னு பரவலாக ஒரு கருத்து இருக்குங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஐப்பசி மாதம் குழந்தை பிறப்பது உண்மையிலேயே தந்தைக்கு ஆகாதா என்பது பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் அதிகமான பலம் பெற்று சஞ்சரிக்கும், அதே போல் பலவீனம் அடையக்கூடிய ராசியும் இருக்கும். அந்த வகையில் கிரகங்களினுடைய ராஜ கிரகமான சூரியன் சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றான துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது நீச்சம் அடைந்து பலவீனமான நிலையில் இருக்கும். இது குறிப்பிடத்தக்கது. ஜாதகத்தில் சூரியன் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். இதனால் சூரியன் பலவீனமாக இருப்பது ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீண்ட சூரியன் இயல்பாகவே ஜாதகத்தில் அமைந்திருக்கும். இந்த காரணத்தால் தான் ஐப்பசி மாதத்தில் குழந்தை பிறப்பது தந்தைக்கு ஆகாது அல்லது தந்தைக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசியில் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு ஆகாது அப்படின்னு கேட்டால் பல கஷ்டங்கள் வரும் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லலாம். உண்மையாகவே அப்படி இருந்தால் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க கோடிக்கணக்கானவங்க இருக்காங்க. ஆனால் அவருடைய தந்தைகள் நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை பெற்று இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஐப்பசி மாதத்தில் பிறந்தாலே சூரியன் பலவீனமாக இருப்பதால் தந்தைக்கு கஷ்டம் என்பதெல்லாம் ஒரு சரியான கருத்து கிடையாது. பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஜாதகத்தில் சூரியன் பலவீனம் அடைந்து இருந்தால் கூட எல்லோருமே பலவீனமான கிரகத்தின் தாக்கமோ அல்லது அந்த உறவால் பிரச்சனையோ அந்த உறவுக்கு பிரச்சனையோ ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க.
குறிப்பிட்டு இதெல்லாம் நாம் உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது கிரகங்களுடைய நிலையில் தந்தைக்கு ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் இதில் எவ்வளவோ பேர் வெற்றி கண்டு நாம் பார்த்துருக்குறோம். அதில் குறிப்பிட்டு இவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, ஐப்பசி மாதம் குழந்தை பிறந்தால் அது வறுமையில் வாடும் என்றும், அரசு வேலைகள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் என்றெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் அது தவறான கருத்து அப்படின்னே சொல்கிறாங்க. சூரியன் நீச்சமாக சஞ்சரிக்கும் ஐப்பசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் பேரரசராக பலம் வாய்ந்த அரசராக திகழ்ந்தார். அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் புகழை பரப்பி கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரபலம் கூடியது, அதாவது துலாம் ராசிக்கு, இந்த ஐப்பசியில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரபலம் கூடிய துலாம் மாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இந்த மாதம் தான் ஐப்பசி மாதம். இந்த மாதத்தில் பிறந்தவங்க அஷ்ட லக்ஷ்மியினுடைய அருளுக்கு பாத்திரமானவங்களாக இருப்பாங்களாம், அலங்கார பிரியர்களாக இருப்பாங்களாம், ஆடை அணிகலன்கள் அணிவதில் அதிகமான விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க, அழகிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பாங்க, கவர்ச்சிகரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்களாம். அதே போல் ஐப்பசி மாதம் துலா மாதம் தராசு தான் அடையாளம். அதாவது தராசு சரிசமமாக எடை போடும். அதே போல் குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவங்க, நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்க நினைக்கிறவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் போஜன பிரியர்கள், அதாவது ருசிக்காக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறவங்க, உணவு உட்கொள்வதில் அதிக விருப்பம் கொண்டவர்களாகவும், விதவிதமான உணவுகளை தேடி தேடி சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்களாகவும், வித்தியாசமான சீதோஷ்ண நிலைகளில் வசிக்க வேண்டும் என்று எண்ணம் இளம் வயதிலேயே இவர்களுக்கு உருவாகும் என்றும் சொல்லப்படுது. அதே போல் கோபமும் குணமும் என்று பார்க்க போனால், இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர பகைவர்கள் இருக்கவே மாட்டாங்க. நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாகவும், இவருடன் ஸ்நேகம் வைத்து கொள்பவர்கள் எந்த காலத்திலும் பிரிய நினைக்க மாட்டார்களா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க. அதே நேரத்தில் கோபமும் அதிகமான குணசாலியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீதிபதி வக்கீல் போன்றவர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களாகவும், குறிப்பாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களாகவும் முக்கியமாக இருப்பாங்களாம். அதே போல் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க காவிரியில் நீராட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. துலாம் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முப்பிறவி பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இருப்பாங்க. நோய்களை நீக்கக்கூடியவர்களாகவும், அதே போல் மாதத்தின் கடைசி 3 நாட்களும் கார்த்திகை 1ஆம் தேதியோடும் இவர்கள் நீராடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க அப்படின்னு நல்ல செய்தியாகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கவர்ச்சிகரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர்களாக விளங்குவாங்களாம். பஞ்சாயத்துக்களில் தலைமை பொறுப்பேற்றால் பக்குவமாக பேசி நீதியை நிலைநாட்டுவார்கள். இந்த மாதத்தில் முதல் 3 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 3 நாட்கள் முதல் 3 நாட்கள், இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 1ஆம் தேதியும் ஆற்றில் நீராடி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வழிபாடு செய்தால் நேற்று வரை செய்த பாவம் கூட தீரும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஐப்பசியில் காவேரி புராணம் நதியினுடைய கதை கேட்பதன் மூலமாக விதியினுடைய அமைப்பு மாறும் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்கனம் விதியை மாற்றக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது சிறப்பு. புண்ணிய காரியங்களை செய்வதால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுமா? அதாவது இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த புண்ணிய மாதமாக விளங்கும் இந்த மாதத்தில் பிறந்தவங்க தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருக்கிறதுல தவறு கிடையாது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் தேச பக்தியும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பண்டிகைகளில் சிறப்பாக தீபாவளியும் பார் போற்றக்கூடிய கந்தனுக்கு எடுக்கும் சஷ்டி விழாவும் இந்த ஐப்பசி மாதத்தில் வர்றதால கண்ணனையும் கந்தனையும் விடாது வழிபட்டு வந்தால் மன்னரை போல வாழக்கூடிய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள எடுக்கக்கூடிய துறையாக கலைத்துறை, எழுத்துத்துறை, ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் விற்பனை நிலையம், ரியல் எஸ்டேட் மற்றும் இனிப்பு பொருள் விற்பனை நிலையம் மற்றும் நெய்யல் பயிரிடுதல், வாகனம் வாங்கி விற்றல் போன்ற தொழில் செய்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வளர்ச்சி கூடி வளருவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி ஒரு மிகப்பெரும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஐப்பசி மாதம் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா, இதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.